72 குண்டுகள் முழங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நல்லடக்கம் நடைபெற்று இருந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்காக இந்தியா மட்டும் இல்லை உலகமே கண்ணீர் விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் அவர் பாடிய அந்த பாடல்கள் மக்களோட மக்களாக கலந்துருக்கு. அதாவது ஜேம்ஸ் வசந்தன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரே நாளில் 21 பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. 24 மணி நேரத்தில் 21 பாடல்கள் அப்படிங்கிறது கற்பனை கெட்டாத ஒரு செயலாக இருக்குது. அது ஆத்மார்த்தமாக, அதாவது என்னென்னா, அவர் அவருடைய தொழிலை வந்து ஆத்மார்த்தமாக நேசித்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்வில் நடிகர் விஜய் அவர்கள், அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மறைவுக்கு எந்த இரங்கலும் தெரிவிக்கலையே அப்படின்லாம் நிறைய சமூக வலைதளங்களில் காலையில் குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு நேரடியாக வந்து ஒரு அஞ்சலி செலுத்தினார். அந்த நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எல்லாரும் இந்த நேரகட்டத்தில் வர முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தங்களுடைய அஞ்சலிகளை வந்து ட்விட்டர் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ வெளியிட்டுகிட்டே இருந்தாங்க. விஜய் அவர்கள் எந்தவித ஒரு அறிவிப்பையுமே கொடுக்கலையே அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இருந்தது. அந்த இன்னொன்று, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேலே மிகப்பெரிய அன்பை வைத்திருப்பவர். பிரியமானவிலை படத்தில் வந்து விஜய்க்கு அப்பாவாகவே எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிச்சிருப்பார். அதனால் கண்டிப்பாக இவர் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பக்கத்தில் நிலவிட்டு இருந்தது. அதே மாதிரி விஜய் அவர்கள் மாஸ்க்லாம் அணிஞ்சிக்கிட்டு சரியாக அந்த நேரத்தில் வந்து பங்கெடுத்தது வந்து இசை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.